அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பிம்பச்சிறை என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் எம்எஸ்எஸ் பாண்டியன். இவர் பேராசிரியர் பாண்டியன் அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை. எம்ஜி ராமச்சந்திரன் திரையிலும் அரசியலிலும் அப்படிங்கிற தலைப்பு, பிம்பச்சிறை ஒரு தலைப்பு புத்தகத்தின் அட்டையில் இருக்குது. எம்ஜிஆரை பற்றி இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிய ஜூனியர் விகடன் ஆசிரியர் பாத்ருமவேலன் என்ன சொல்கிறாருன்னா, அதை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. 2016 ஏப்ரல் 23 ஜெயலலிதா திருச்சியில் இருந்தார். நானும் திருச்சியில் இருந்தேன். கூடியிருந்தவர்களில் பாதி பேர் இளைஞர்கள். எம்ஜிஆர் இறந்து போன பிறகு பிறந்தவர்கள். ஆனால் வாத்தியார் பாட்டுக்கு அவர்கள் ஆடிய ஆட்டம் இன்னும் கால் நூற்றாண்டுக்கு எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மூச்சாகத்தான் இருக்கும் என்று என்னை சொல்ல சொல்கிறது. எம்ஜிஆர் இறந்துட்டார். இறந்தாலும் அவருடைய ரெஃப்ளெக்ஷன் இன்னும் இறந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கால் நூற்றாண்டுக்கு எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மூச்சாகத்தான் இருக்கும் என்று என்னை சொல்ல சொல்கிறது. எம்ஜிஆர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறையவில்லை. ரசிகர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அடுத்து என்ன சொல்கிறார்கள் பார்க்குறோம். நடிகர்கள் நாகரிக கோமாளிகள் என்றால் எம்ஜிஆர் ஒரு காரிய கோமாளி. பொதுவாக கோமாளி அப்படிங்கிறது ஒரு கேலியாக சொல்கிறது, நடிகர்களை கேலியாக கோமாளின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது. கூத்தாடின்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் கோமாளிங்கிறார். நடிகர்கள் நாகரிக கோமாளிகள் என்றால் எம்ஜிஆர் ஒரு காரிய கோமாளி. சமூக வளர்ச்சியை தனது படங்களின் நூல் இலையாக வைத்து தனது வளர்ச்சியை கவனத்தோடு நகர்த்தியவர். உண்மைதான், அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டம் போட்டு தான் அவர் கதை வசனம் பாட்டு நடிப்பு எல்லாமே இருந்திருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலாளியாக நடித்தார். தொழிலாளியாக வாழ்பவர்களுக்கு அது மிகவும் பிடித்தது. அவருடைய படங்களில் பார்த்தோம்னா ஏழைகளாகவே, அது முக்கியமாக ஏழை தொழிலாளியாகவே நடித்தார். இது ஏன்னா ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த அதிகமான ஏழைகளை கவர் பண்ணுற மாதிரியே அவருடைய நடிப்பு இருந்துச்சு, கதாபாத்திரம் இருந்துச்சு. மக்களை, அந்த ஏழை தொழிலாளர்களை வெகுவாக எம்ஜிஆர் கவர்ந்தார் என்பது உண்மை. தன்னையே எம்ஜிஆராகவும் சரோஜா தேவியுடன் தான் ஆடுவதாகவும் ரசிகன் நினைத்தான். சில எம்ஜிஆர் பாட்டு ஒளிபரப்புகிறாங்க, அதில் ரசிகன் அல்லது அதிமுக தொண்டன் ஒருவன் ஆட்டம் போடுறான். அந்த ஆட்டம் எப்படி இருக்குதுன்னா, ஆடுறவன் எம்ஜிஆராக கற்பனை பண்ணிக்கிறான், தன் கூட சரோஜா தேவி ஆடுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிறான். இப்படித்தான் எம்ஜிஆர் ரசிகன். அப்போ எப்போ 2016 ஏப்ரல் 23 திருமாவேலன் ஜூனியருடன் ஆசிரியர் நேரடியாக சந்தித்த காட்சி இவ்வாறு விளக்குகிறார். இப்படி ஒரு புருஷன் அண்ணன் கிடைக்க மாட்டானா என்ற ரசிகை தவித்தார். படத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு நல்ல கணவனாக எம்ஜிஆர் நடிப்பார். குறிப்பாக சரோஜா தேவி, சாவித்திரி, கேஆர் விஜயா இவங்களோட நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பாங்கான கரையமைப்பு இருக்கும். ஒவ்வொரு மனைவியும் கற்பனை செய்வாள், தன் கணவன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், அல்லது கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்ற பெண், கல்யாணமாகாத பெண் கற்பனை செய்வாள், எம்ஜிஆர் மாதிரி தனக்கு ஒரு புருஷன் வேணும் அப்படின்னு அந்த காலத்தில் நினைச்சது உண்மைதான். அடித்தட்டு வர்க்கத்தின் அறிவுபூர்வ வெற்றிடத்தை எம்ஜிஆர் என்னும் மயக்கும் மாய உலகம் சுருட்டி கொண்டது. ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு வர்க்கத்தை எம்ஜிஆர் வெகுவாக கவர்ந்தார்னா திரைப்படம் முக்கிய காரணம். அவருடைய வசனம், அவருடைய நடிப்பு, அவருடைய அழகு எல்லாமே கீழ்மட்ட மக்களை ஈஸியாக கவர்ந்துட்டார். நேற்று மட்டுமல்ல இன்று வரை நாளையும்
எம்ஜிஆரை இறுதி வரை ஹீரோவாக வைத்திருந்தவர்கள் அவருக்கு வாய்த்த வில்லன்கள் அரிதாரத்தில் நம்பியார். சினிமாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பொருத்தமான வில்லன் யாருன்னா எம்என் நம்பியாரி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்பியார் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் வில்லன், நம்பர் ஒன் கதாநாயகன் எம்ஜிஆர் தான். ரெண்டு பேரும் படத்தில் இருக்காங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவார்கள், எம்என் நம்பியாரை திட்டு திட்டுவாங்க. அரசியலில் கருணாநிதி, சினிமாவை பார்க்குறவங்க எம்என் நம்பியார் எந்த அளவுக்கு திட்டுனாங்களோ, எந்த அளவுக்கு அவரை எரிஞ்சு விழுந்தாங்களோ, அதே அளவுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய வில்லன் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதியையும் மக்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் சகட்டு மேனியாக திட்டுனாங்க. அது பொம்பளைங்களை சொல்லவே வேணாம். கருணாநிதி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையால் பேசுகிறத கூட நான் கூட கேட்டிருக்கிறேன். இவர்கள் இருவரும் இல்லாவிட்டால் எம்ஜிஆர் இல்லை. அரசியலில் கருணாநிதி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை, சினிமாவில் எம்என் நம்பியார் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிற பதிலை திருமாவேலன் சொல்கிறார். எம்ஜிஆரும் ஆற்றல் படைத்த ஆனால் விளிம்பு நிலை மக்களை கவர்ந்த வில்லன் தான். எம்ஜிஆர் கதாநாயகன் கிடையாது, நம்ம எல்லாரும் கூட நினச்சிட்ருக்குறோம், வித்தியாசமே இருக்கார். கதாநாயகன் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இவர்களை பார்த்தா வில்லன்னு சொல்கிறார். என்ன எதுக்கு அப்படி சொல்கிறார் சொல்கிறவர் யாருன்னா எம்எஸ்எஸ் பாண்டியன், பிம்பச்சரை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் எம்எஸ்எஸ் பாண்டியன். எம்ஜிஆரை இன்று வரை எல்லாருக்கும் பிடிக்க காரணம் இந்த வில்லத்தனமான ஹீரோத்தனம்தான். பொதுவாக கதாநாயகன் நல்லவர், உதவி செய்பவர், கர்ணன் இப்படியெல்லாம் கொடைவள்ளல் பாரிவள்ளல் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக எம்ஜிஆரை வில்லத்தனமான ஹீரோத்தனம்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் சினிமாவில் இருந்தவர் ஆட்சியில் அப்படி இல்லையே ஏன்? எம்ஜிஆர் ஆட்சி காலம் இரண்ட காலம் என்று எம்எஸ்எஸ் பாண்டியன் பட்டியலிடுகிறார். பிம்பச்சிறை அப்படிங்கிற புத்தகத்தை எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுதும் பொழுது அதில் என்ன சொல்கிறார்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படிம்பாங்க. ஆனால் எம்எஸ்எஸ் பாண்டியன் சொல்கிறாரு இருண்ட காலம் அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம் ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம். எம்ஜிஆருக்கு கருணாநிதியை வெற்றி பெற வேண்டும், கருணாநிதிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய ஆட்சி நடத்துவதை பற்றி சிந்திக்கவே இல்லை. எம்எஸ்எஸ் பாண்டியன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துக்கிறார் எம்ஜிஆர்கிட்ட, ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எம்ஜிஆர் நிர்வாகம் இல்லை அப்படிங்கிறனால இப்படி திட்டார். எம்ஜிஆருக்கு கருணாநிதியை வெற்றி பெற வேண்டும், கருணாநிதிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய ஆட்சி நடத்துவதை பற்றி சிந்திக்கவே இல்லை. சரி, அவருடைய கருத்து சரியாக இருக்கலாம். ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதலாம். இந்த புத்தகமே ஒரு ஆய்வு புத்தகம்தான். அரசியலில் கருணாநிதியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார், அதுவும் சரிதான். ஆனால் இருண்ட காலம் என்பது சரியா என்பது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்குது. அவருடைய ஆட்சி அவ்வளவு மோசம்னு யார் சொல்லலை. ஆனால் இவர் எம்ஜிஆர் ஆட்சி காலம் இருண்ட காலம் அப்படின்னு அடித்து சொல்கிறார். யாருன்னா எம்எஸ்எஸ் பாண்டியன். இவர் பேராசிரியர் இருந்தார், இப்போது உயிரோடு இல்லை. நன்றி, வணக்கம்.